நிஜமா ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன், ஏதோ புது ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இருக்கு, புது ஹீரோயினாக இருக்கு அப்படி தோணுது எனக்கு. நிஜமா என்ன பேசணும்னு தெரியல. நான் பபன் சார்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் சார், பயமா இருக்கு என்ன பேசலான்னு. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் பிரேக் அப்புறம் திருப்பியும் ஒரு நல்ல படத்துல திருப்பி வர முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு ஆல் த மீடியாஸ், எவ்ரி ஒன் என்னை சப்போர்ட் பண்ண எல்லா மீடியாஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி என்னோட எல்லா தமிழ் பீப்புளுக்கும் தேங்க்ஸ் அ லாட், ரொம்ப சந்தோஷம். அண்ட் பாலா சார் படத்தில் ப்ரொடக்ஷனில் பண்ண முடிஞ்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரில் சரோட ஒரு படத்தில் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை சார், ப்ளீஸ் கன்சிடர் திஸ். நான் எல்லா பப்ளிக்காக கேட்குறேன், இதை சரோட படத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல கேரக்டருக்காக என்ன கூப்பிடணும்னு எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை சார். அண்ட் எஸ் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டது வந்து ஜான் சார், தேங்க்யூ ஜான் சார். அண்ட் பப்பன் சார் பற்றி எனக்கு சொல்லதுன்னா விவோதா மல்லோ, ஸோ மலையாளியினால ரொம்ப க்ளோஸாக இருக்கும் லொக்கேஷனில். ஜோசப் வந்து ஒரு டைமில் இண்டஸ்ட்ரியே வந்து அந்த ஜோசப் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஜோஜோ சார் அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு பப்பன் சார் பற்றி பேசவே தேவையில்லை, ஸோ மெனி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஹீஸ் கிவன், பட் ஜோசப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் ஹிஸ் லைஃப். அண்ட் அதை ரீமேக்கில் எனக்கு தமிழில் பண்ண முடிஞ்சதில் செல்லா கேரக்டர் ரொம்ப சந்தோஷம். இந்த ஹோல் டீம் உல்லா சேட் அண்ட் எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் கம்மிங் டு சுரேஷ் சார், சார் வந்து நிஜமாக எனக்கு சுரேஷ் சார் பற்றி சொல்லணுன்னா அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு படத்தில் நிறைய வேரியேஷன் பண்ணோன்னா இட் இஸ் வெரி பிக் டாஸ்க். ஆனால் சார் வந்து ஃபேட்டாக இருந்து ஸ்லிம்மானப்போ நான் ஃபஸ்ட்டு போய் கேட்டது என்ன டைட் பண்ணி இப்படி ஸ்லிம்மாக இருக்கேன்னு. அண்ட் தட் ட்ரான்சாக்ஷன் அண்ட் நிறைய சீன்ஸில் நிஜமாக உண்மையான டியர்ஸில் நான் நடிச்சிருக்கேன் பிகாஸ் ஆஃப் சுரேஷ் சார். அவரோட நடிப்புனால எனக்கு கிளிசன் போட தேவையில்லை, ஹீ டிட் தட் கிரேட் ஜாப். ஆனால் எனக்கு ஸ்பெஷல் இந்த படத்தில் என்னென்னா ஃபஸ்ட் டே நான் டெட் பாடியாக தான் நடித்தேன். என்னை 4 டேஸ் வந்து அந்த பொட்டிக்குள்ளே படுக்க வச்சாங்க. அண்ட் எவ்ரி ஒன் யூஸ் டு கேரி மீ அண்ட் வாக், பட் ஐ ஹேட் அ கிரேட் கிரேட் டைம் ஃபார் ஜோசப். அண்ட் எஸ் மது வந்து எனக்கு நிறைய வருஷத்துலேருந்து எனக்கு தெரியும், ஆனால் சேர்ந்து ஒர்க் பண்ணலை. இந்த படத்திலும் நாங்கள் காம்பினேஷன் ஒன்றுமே பண்ணலை, பட் ஸ்டில் வி ஹாவ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இட்ஸ் வெரி நைஸ். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜிவி பற்றி பேசணுன்னா ரொம்ப வருஷத்துலேருந்து எனக்கு ஜிவியே தெரியும், பட் ஹீ இஸ் நாட் தேர் ரைட் நவ். ஆஸ் அன் ஆக்டர் ஐ ரியலி லைக் ஹிம், பட் ஆஸ் அ மியூசிக் ஐ ரியலி லவ் ஹம்னு சொல்லலாம். ஆனால் ஜிவியோட மியூசிக்கில் ஒரு சாங் கிடைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, பட் இந்த படத்தில் எனக்கு 2 சாங் கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம், தேங்க்ஸ் அ லாட். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.